உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 8 காளைகளை அடக்கிய வீரருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்த நிலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் அவர்கள் காளைகளை துன்புறுத்தாமல் ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடுவோம் என்ற உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். உறுதிமொழி ஏற்ற பின்னர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கொடியசைத்து ஜல்லிக்கட்டை துவக்கி வைத்தனர். கோவில் காளை முதலாவது அவிழ்த்துவிட்ட பின்னர் மற்ற காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து களத்தில் ஓடின. அவற்றை தீரத்துடன் அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசு, இருசக்கர வாகனங்கள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. காளையர்களிடம் சிக்காத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 543 காளைகளும் 679 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மாடுகள் முட்டியதில் காயமடைந்த 40 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துணை முதல்வர் சார்பாக ஒரு கார் இருக்கப்ப அமைச்சர் ஒருத்தன் பிடிப்பா, ஏய் பொங்கல் தான் சம்பி, ஒருத்தன் பிடி மாட பிடி விடாத போப்பா. ஜல்லிக்கட்டில் ஒரே சுற்றில் 8 காளைகளை அடக்கிய அலங்காநல்லூரை சேர்ந்த அஜய் என்பவருக்கு முதல் பரிசாக காரும், 6 காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு இரண்டாவது பரிசும் வழங்கப்பட்டது. இதேபோல் 9 காளைகள் சிறந்த காளைகளாக தேர்வு செய்யப்பட்டன. இதில் மதுரையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் காளையை சிறப்பாக பராமரித்ததுக்காக சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கும் கார் பரிசு வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளை வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் வழங்கினார். 670 ஒரே அரங்கல கலகோஷம் எடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த அலங்காநல்லூர் மண்ணு, வீரவனந்த மண்ணு என்பதை நிரூபிக்கும் வகையிலாக ஜல்லிக்கட்டு தான் எங்களை வழி நடத்துறது அவர் மல்லாத்து. எங்களை செலவழிக்கிற போன எங்க ராஜசேனே இனிஷியேட்டிவ் வச்சிருக்காரு. இவர் மூலயமா தான் நாங்கள் போவோம். இல்லை, இவர் மாடு வச்சுக்காரு, மாடு நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். இவர் இவங்க இல்லாமல் நான் இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு என் நட்பு சக்தின்றது அவன் இல்லாமல் போகிறான், மாடு பிடிச்சிக்க முடியாது. அதே தான் நான் கட்டையை ஒதுக்கிட்டான். எனக்கு எங்கள் ஊரில் அலங்காநல்லூர் பொருள் பிடிச்சி சொல்லிட்டு பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கினது எனக்கு.